حياتي كلها لله فلا مولى لنا إلا أحب الله جل علاه ومن حبي له أخشى حياتي كلها لله إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته بيان إن رتير لي يا رو أرور صدقاوي توندو ودكاك سنسل وديانجل நான்கு நிமிடங்கள் ஆடியோவிலே இங்கே முன்வைக்கப்பட்டு இது பற்றி என்ன கேட்கப்படுகின்றதென்றால் சவுதியிலே ஒரு இமாம் சொன்னதாக சொல்லப்படுகின்ற இந்த செய்தி குர்ஆன் சுன்னாவிற்கு உட்பட்டதா? இந்த செய்தியை நாமும் பிறருக்கு சொல்ல முடியுமா என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கின்றது. படைத்தவனிடமிருந்து வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரே கொள்கை என்றால் அது அல் குர்ஆன் சஹீஹான ஹதீஸ் எனும் வடிவிலே இருக்கின்ற இஸ்லாம் மட்டுமேயாகும். இந்த இஸ்லாத்திற்குள் இதனை மனிதர்கள் ஏற்கச் செய்வதற்கு எந்த முகவரியுமில்லாத கதைகள் இஸ்லாத்திற்கு ஒருபோதும் அவசியம் கிடையாது. அதிலும் குறிப்பாக கனவுகள் என்ற பெயரிலே உண்மையான தீனிலிருந்து அதிகமான மக்கள் வழிகெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த ஆடியோவிலே சதக்காவை தூண்டுவதற்கு இந்த நபர் சொல்லுகின்ற கதை, சவுதியிலே ஒரு இமாம் தன்னுடைய ஹொத்பா உரையிலே சொன்னதாக இவர் குறிப்பிடுகின்றார். இதே சவுதியிலே இதனை விட சிறந்த ஒரு கதை பெரும்பாலும் வருடா வருடம் மக்களுக்கு மத்தியிலே பரப்பப்படுகின்றது. அது மஸ்ஜிது நபவியிலே ஒரு மனிதர் அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த நிலையிலே தூங்கி விடுகின்றார் என்றும், அதன் பிறகு அவர் கண்ட கனவு என்ற பெயரிலே தமிழ் மொழியை கூட ஒழுங்காக எழுதத் தெரியாத பிழை பிழையாக ஏதேதோ எல்லாம் எழுதப்பட்ட ஒரு பிரசுரத்தை ஏனையவர்களுக்கு பகிர்ந்துவிட்டால் உலகிலே பெரும்பெரும் பிரயோஜனங்கள் கிடைப்பதாக அந்த பிரசுரம் வளமையாக மக்களுக்கு மத்தியில் பரவுவதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அல்லாஹ் மூன்று விடயங்களை உங்களுக்கு வெறுக்கின்றான், மூன்று விடயங்களை விரும்புகின்றான் என்று அல்லாஹ் எங்களுடைய உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக எங்களுக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ் வெறுக்கின்ற மூன்று விடயங்களில் ஒன்று முகவரி இல்லாமல் யாரோ ஒரு இமாம் சொன்னார், சவுதி அரேபியாவிலிருந்து ஒரு இமாம் சொன்ன கதை என்றெல்லாம் இப்படி முகவரி இல்லாமல் சொல்லுவது எந்த அல்லாஹ்விடம் சுவனத்தை நாம் எதிர்பார்க்கின்றோமோ அந்த அல்லாஹ்விடம் வெறுப்புக்குரியது. அல்லாஹுடைய வெறுப்பை சம்பாதிப்பவர்கள் அல்லாஹுடைய உயர்ந்த வெகுமதியை பெற முடியாது என்பதை சிறு பிள்ளை கூட விளங்கிக் கொள்ள முடியும். இஸ்லாம் என்பது இஸ்லாத்தின்பால் மக்களை அழைப்பதற்கும் முஸ்லிமாக மாறிவிட்டவர்களை சிறந்த பண்புகளோடு சிறந்த முஸ்லிம்களாக வாழ வைப்பதற்கும் வேறு கதைகளை வேறு செய்திகளை கடன் வாங்க வேண்டிய நிலையில் இஸ்லாம் கிடையாது.
பதினோராவது அத்தியாயத்தின் 120வது வசனத்தில் கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான், இவ்வாறு நபிமார்களுடைய உண்மை சம்பவங்களை உங்களுடைய உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்காக உங்களுக்கு நாம் சொல்லுகின்றோம். நபிமார்களுடைய உண்மை சம்பவங்கள், அதாவது அல்லாஹுடைய தீனை பின்பற்றுகின்ற போது பல்வேறு சோதனைகள் ஏற்படும். பொறுமையாக இருப்பதை அல்லாஹ் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றான். கடந்த காலத்திலும் உங்களை போன்ற நபிமார்களுக்கு இது நடந்திருக்கின்றது என்ற உண்மை சம்பவங்களை நபி முஹம்மது அலைஹி ஸல்லாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து சொல்லிவிட்டு, உங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கு முன்னர் அல்லாஹுடைய தீனை பின்பற்றி அல்லாஹுடைய திருப்தியை பெற்றவர்கள் இப்படி சிரமப்பட்டிருக்கின்றார்கள், எனவே நீங்கள் கவலைப்படக்கூடாது, உண்மையிலே நீங்கள் உறுதியடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் உண்மை சம்பவங்களை சொல்லுவதாக சொல்லுகின்றான். சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த உண்மை சம்பவங்கள், அதாவது இதிலே சத்தியம் காணப்படுகின்றது, உபதேசம் காணப்படுகின்றது, விசுவாசிகளுக்கு நினைவூட்டுதல் இதிலே இருக்கின்றது என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே மக்களை இஸ்லாத்தின்பால் அழைப்பதாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்குள் வந்துவிட்ட முஸ்லிம்களை பக்குவப்படுத்துவதாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் கனவு கண்டார் என்ற விடயங்கள் இஸ்லாத்திற்கு அவசியம் கிடையாது. அப்படி சொல்வது அல்லாஹ்வினதும் தூதரினதும் வழிமுறையும் கிடையாது. எனவே இங்கே கனவிலே பூனைகள் இரண்டு பிரார்த்திப்பதை கனவு கண்டதாக சொல்வது, அது சதக்கா கொடுத்ததால் தான் நடந்தது போன்று வர்ணிப்பது, இவை மிக பிழையானதாகும். கனவு என்ற பெயரிலே எத்தனையோ வழிகேடுகள், இஸ்லாத்திற்கு முரணானவைகள் இஸ்லாத்திலே புகுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த விடயம் சவுதியிலே ஒரு இமாம் சொன்னார் என்றால் யார் அந்த இமாம்? உண்மை சொல்லக்கூடியவரா பொய் சொல்லக்கூடியவரா? நபியின் பெயரால் ஒரு செய்தியை சொன்னால் கூட அந்த மனிதரை பற்றி இவர் உண்மை பேசக்கூடியவரா, ஞாபக சக்தி உள்ளவரா, உண்மையோடு இணைந்த செய்திகளை சொல்லுகின்றாரா என்றெல்லாம் ஆயிரம் அலசல்கள் இருக்கின்றன. எனவே சுருக்கம் என்னவென்றால், யாரோ கனவு கண்டார் என்ற செய்தி, அதனை பிறருக்கு சொல்வது, அதனை வைத்து இஸ்லாமிய விடயங்களை வலியுறுத்துவது, இது இஸ்லாமிய வழிமுறையே கிடையாது. அல்லாஹும் தூதரும் சொன்ன கடந்த கால உண்மை சம்பவங்கள் இருக்கின்றன, நிறைய இருக்கின்றன. சதக்கா சம்பந்தமாக மட்டுமல்ல, அல்லாஹுக்கு விருப்பமான அத்தனை விடயங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய, உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆன் சுன்னாவில் உள்ள செய்திகளை நாம் எடுத்து சொல்ல வேண்டும். குர்ஆன் சுன்னாவிலே விசுவாசிகளுக்கு போதிய அளவு உபதேசம் இருக்கின்றது, உண்மை சம்பவங்கள் இருக்கின்றன, சிறந்த ஒரு முஸ்லிமாக வாழ்வதற்குரிய அத்தனை விடயங்களும் வஹியிலே காணப்படுகின்றது. ஆகவே இதுபோன்று முகவரி இல்லாத செய்திகளை சொல்வது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விடயமாகும். ஞானம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற அல் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸில் உள்ள விடயங்களையும் வைத்து மக்களுக்கு உபதேசம் செய்வதே மிகச் சரியான, அல்லாஹ்விடம் விரும்பத்தக்க செயலாகும். ஆகவே இதுபோன்ற கதைகள், கனவுகள், ஒரு சிறந்த முஸ்லிம் ஆலிம்கள் ஒரு பக்கம் இருக்க, சாதாரண ஒரு முஸ்லிம் கூட இவ்வாறான விடயங்களை மார்க்கத்தின் பெயரால் மார்க்க விடயமாக பகிரக்கூடாது. அல்லாஹுடைய வஹியை நம்ப வேண்டும், அதனை பின்பற்ற வேண்டும்,
அதனை வைத்து மக்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதுவே நேர்வழி பெறுவதற்கும் மக்கள் சிறந்த பண்புகள் உள்ளவர்களாக மாறுவதற்கும் போதுமானதாகும். ஆகவே சுருக்கம், இதுபோன்ற கதைகள், கனவுகள் அவற்றை புறம் தள்ளிவிட வேண்டும்.